வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். அனைத்து தெய்வங்களும் உன் துன்பத்தை போக்க துணை நிற்பார்கள். ராமநாமம் சொன்னா அத்தனை தெய்வமும் நம்மளோட துன்பத்தை போக்குறதுக்கு துணை நிற்பாலாம் அப்படின்னு மகாபெரியவா சொல்றார். நல்ல விளக்கமா சொல்றார். அந்த விளக்கத்தை பத்தினதுதான் இந்த பதிவு. மகாபெரியவா என்ன அப்படி விளக்கமா சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னால, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஞ்சி மகாபெரியவாளிடம் ஒருவர் சென்று, நான் மிகவும் துன்பத்தில் இருக்கின்றேன், என்னால் இந்த நிலையிலிருந்து மீள என்ன செய்வது என்றே தெரியவில்லை, என்னால் பரிகாரம் செய்ய சொன்னால் பண்ண முடியாது, அவ்வளவு வறுமை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு காஞ்சி மகாபெரியவா, உன் துன்பம் என உணரும் போதெல்லாம் நான் சொல்லும் செயலை செய்து வா, உன் துன்பம் ஓடிவிடும் என்றார். அதற்கு அந்த நபர், அதை உடனே கூறுங்கள், என் துன்பத்தை போக்கிக் கொள்கிறேன் என்றார். மகாபெரியவா, சற்று நேரம் அங்கு அமைதியாக உட்கார்ந்திரு, சிறிது நேரத்தில் கூறுகின்றேன் என்றார். சிறிது நேரம் கழித்து மகாபெரியவாளிடம் செல்ல அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார். பொறுமையாக அமர்ந்து இருந்து பின்னர் மீண்டும் மகாபெரியவாளிடம் சென்றார். இப்போது உன் துன்பம் பறந்தோட என்ன செய்வது என்று நான் சொல்கிறேன் என்றார். மகாபெரியவா, இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார் மகாபெரியவா. அதற்கு அந்த பக்தர், ராம ராம என மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். உன் மனம் சங்கடப்படும் போதெல்லாம் அதே போல் பொறுமையாக அமர்ந்து ராமா 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 என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொன்னால் அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் வந்து விடுவார். ராமா என்று அழைத்தால் அந்த இடத்திற்கு சீதாதேவி வந்து விடுவார். ராமா ராமா என பூஜித்தால் ராமரை பூஜிக்கும் பரமேஸ்வரன் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். ஈசன் வந்து விட்டால் அங்கு அம்பாள் வந்து விடுவார். சிவனும் அம்பாலும் இருக்கும் இடத்திற்கு விநாயகரும் முருகரும் வந்து விடுவார்கள். பிள்ளையார் முருகன் வந்து விட்டால் அங்கு லட்சுமி கடாட்சம் வந்துவிடும். லட்சுமி கடாட்சம் வந்துவிட்டால் அங்கு லட்சுமி தேவி வந்து விடுவார். லட்சுமி தேவி வந்துவிட்டால் அங்கு மகாவிஷ்ணுவும் வந்து விடுவார். மகாவிஷ்ணு வந்துவிட்டால் அங்கு தசாவதார மூர்த்திகளை பார்த்து விடலாம். இப்படி இறைவன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். இதனால் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்திற்கு அனைத்து தெய்வங்களும் வந்துவிடும். அதனால் இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்திருந்தது போல் அமர்ந்து ராமநாமத்தை கூறி வந்தால் அனைத்து தெய்வங்களும் உன் துன்பத்தை போக்க துணை நிற்பார்கள். மகாபெரியவாளின் திருவாக்கினால் ராமநாமத்திற்கு இவ்வளவு மகிமை உண்டு என்று அறிந்த நாமும், ராமநாமத்தை தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் கூறி வாழ்வில் அனைத்து வகை செல்வங்களையும் வளங்களையும் பெறுவோம். ராமா 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.